தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் அன்பே வடிவானவர் இறைவன், நமது குற்றங்களை பெரிதுபடுத்தாதவர், நம்மை கண்டித்து திருத்தி நல்வழிப்படுத்துபவர், நம் சகோதர சகோதரிகள் அனைவரோடும் அன்போடு வாழ கற்பித்தவர், ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி மன்னித்து ஏற்று வாழ இன்றைய 23 ஞாயிறு வழிபாட்டில் நம்மை அழைக்கிறார். இயேசுவின் பெயரால் கூடி வரும் இடங்களில் நமக்காக பிரசன்னமாகி நமது வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கிறார். இறைமகன் இயேசு தனியொரு மனிதரை மீட்க வரவில்லை, உலகம் முழுவதையும் அன்பால் மீட்க வந்தார். அவரை போல நாமும் நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகள் வாழ்வில் அக்கறை கொண்டவர்களாக வாழும் அன்பின் சமூகமாக மாறுவோம். பிறரின் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் மன்னித்து மறந்து அன்பால் கட்டப்பட்ட இறை சமூகமாக நாம் வாழும் வரம் கேட்டு இன்றைய ஞாயிறு வழிபாட்டில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நாம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்தன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாரிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லா உள்ள இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானே, உமது புனித நாளாக இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். எனவே ஆண்டவரே மன்றாடுகின்றோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்திலும் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மென்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் இலேசிய வழியாக கற்பித்தேன். இந்த உப்பை பரிவம்புடன் ஆசீர்வதித்துள்ளமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்தை தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தியோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்விறச் செய்வீராக. மேலும் உடைய தூய ஆவி எழுந்திரளை எங்களை இடையறாது காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மென்றாடுகின்றோம். பதி கதிலும் மென்மையவே
எல்லா வல்ல இறைவனும் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. இறைவருக்கு மாட்சிமை உண்டாகுக. விசுவாசம் கொண்டுள்ள மது அன்புக்குரிய எங்களை கருணையுடன் கண்ணோக்கி எங்களுக்கு உண்மையான விடுதலை வாழ்வையும் உரிமை பேரான மகிமை வாழ்வையும் அளித்தருளோ. மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் எசேக்கியேலை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலாளியாக ஏற்படுத்தி அவர்களை பாதுகாக்கிறார் இறைவன். தீயோர்களை நல்வழிப்படுத்தும் பணியை அவரிடம் ஒப்படைத்து தன் மக்களை பாதுகாக்க விரும்பும் இறைவன் அளவற்ற அன்பை இந்த முதல் வாசகத்தில் கேட்டு மனம் மாறுவோம். முதல் வாசகம். தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அவர்களது இரத்த பழியை உன்மேல் சுமத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியால் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, மானிடா
நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாயினின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோ தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோ தம் குற்றத்திலே சாவர். ஆனால் அவர்களது இரத்தப்பழியை உன்மேலே சுமத்துவேன். ஆனால் தீயோரை அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டுமென்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் தம் குற்றத்திலே சாவர். நீயோ உன் உயிரை காத்து கொள்வாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துவது ஒன்றே நமது கடனாக இருக்க வேண்டும் என்று, எதிலும் யாருக்கும் கடன்பட வேண்டாம் என்று தூய பவுல் தனது திருமுகத்தின் வழியாக வலியுறுத்தி அன்பின் மக்களாக வாழ கற்றுக் கொடுக்கும் இந்த இரண்டாம் வாசகத்தை வாழ்வாக்குவோம். இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் உரைமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 8-10 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிடைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பாரா தூயம
மத்தே எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்திய எழுதிய நற்செய்தி பிரிவு 18 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவர் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்றிரண்டு பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருளுவார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, மோயிசா நீ நிற்கிற இடம் புனிதமானது, தூயது. எனவே உனது காலணிகளை கலற்றி எறிந்துவிடு. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான புனிதமான இந்த திருத்தலத்திற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வழக்கமாக நம்ம குடும்பங்களில் நம்ம குழந்தைகளை பற்றி பெற்றவர்கள் சொல்லுகிற கருத்துக்கள், தலைக்கு மேலே வளர்ந்துட்டான் பாத, அவனை போய் இந்த நேரத்தில் இந்த நாளில் நான் கண்டித்து திருத்துறது நல்லதா, என்னை விட வளர்ந்துட்டான், உயரமாக நிற்கிறான், அவனை போய் இப்பையும் இதை செய்யாத அதை செய்யாத இப்படி இரு அப்படி இருந்தா அவன் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு நினச்சிட்டு பல காரியங்களில் நான் அப்படியே அமைதியாக போயிடுறேன். ஒரு தாய் தந்தையினுடைய ஸ்தானம் பையனுடைய வளர்ச்சி நிலைகளை பொறுத்ததல்ல, ஒரு குழந்தையை வாழ வைப்பதில் அடங்கியிருக்கிறது. இப்படி எனக்கு தெரியாத பயிற்சி பாத, என் பையன் இப்படி ஒரு இந்த நிலைக்கு ஆளாகாம தெரிஞ்சிருந்தா நான் சின்ன வயசுலிருந்தே அவனை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கண்டித்து வளர்த்தி ஒரு நல்ல நிலைக்கு ஆளாகியிருப்பேன். இப்போ என் மனசாட்சி குத்துது, சின்ன வயசில் அவனை ஒழுங்காக வளர்த்தலையே என்று ஆதங்கப்படுகிற பெற்றோர்கள் இன்னொரு பக்கம். பல சமயங்களில் நம்மையும் நாம் திருத்திக் கொள்வதில்லை, நம்மை நாம் திருத்திக் கொண்டு அடுத்தவர்களையும் திருத்துவதற்கான முயற்சிகளில் நாம் இறங்குவதே இல்லை. பல சமயங்களில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இது நடந்து கொண்டே இருக்கின்றது. நமக்கு என்ன போகுது, யார் எப்படி இருந்தா என்ன, நாம நல்லா இருந்தா போதும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும்,
அடுத்தவங்களை பற்றி நாம் ஏன் கவலைப்படணும், அக்கறைப்படணும், அவங்கள ஆண்டவன் பார்த்துக்கிட்டு போகட்டும். கண்முன்னால் நடக்கிற சில தவறுகளை கூட சுட்டி காட்டாத அல்லது எடுத்துக்கூறி அவர்களை நல்வழிப்படுத்தாத அவர்களை திருத்தாத கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன கைமாறு கொடுப்பார், என்ன கைமாறு கொடுப்பார்? இன்றைய நற்செய்தி நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலை எடுத்துக்கூறி ஒரு கிறிஸ்துவனுடைய அடிமன மனத்தின் அடிமன ஆழ மனத்தினுடைய உண்மையான நிலையை புரிய வைக்கிறது இன்றைய வழிபாடு. இன்றைய நற்செய்தி வாசகங்கள் எல்லாமே அதைத்தான் சொல்லுகிறது. யார் என் அயலான் என்ற கேள்விக்கும் ஆண்டவர் பதிலளித்து விட்டார். யாரை மன்னிப்பது என்ற கேள்விக்கும் ஆண்டவர் பதிலளித்து விட்டார். அச்செய்தியில் எப்படி அன்பு செய்வது என்ற கேள்விக்கும் அச்செய்தியில் பதிலளித்து விட்டார். இன்றைய நற்செய்தியில் எப்படி திருத்துவது, திருத்துவது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அன்றாட வாழ்க்கையில். ஒரு மனுஷன் தவறு செய்கிற மனிதனை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது கஷ்டம். கிறிஸ்துவனுடைய போதனைகள் எல்லாமே கஷ்டம்தான் நடைமுறை வாழ்க்கையில். ஆனால் வாழ்வுக்கு செல்லுகின்ற பாதை குறுகலானது, கடினமானது. அதை கண்டுபிடித்து அதில் நுழைந்து வாழ்கின்ற ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் நிறைவு விண்ணக வாசலின் திறப்பு. எனவே கடினமானது, என்னால் ஒத்துவராது, என்னால் முடியாது, எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமே இல்லை என்று தட்டி கழித்து வாழ்கின்ற கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒருவேளை எனக்கு நானே நல்லவனாக முத்திக் கொள்ளலாம். நல்லவன் பரவாயில்ல, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை, யார் எப்படி போனாலும் எனக்கு என்னான்னு நான் அமைதி, என் நாய் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே நல்லவனாக முத்திரை கொத்தி கொள்ளலாமே தவிர அடிப்படையில் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வை நான் முழுமையாக வாழவில்லை என்பதுதான் பொருள். இந்த இனச்செய்தியில் ஒரு சாதாரண கேள்வி, கேள்வி சாதாரண கேள்வி, எப்படி திருத்துறது, எப்படி திருத்துறது, கேள்வியில் சாதாரணம். ஆனால் ஆண்டவன் கொடுக்கின்ற பதில்கள் ஆழமானவை, ஆழமானவை. இந்த ஆழமான பதில்கள் தான் நம்மை ஆழமான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இட்டு செல்கின்றன. அங்கே மீன் பிடிச்சோம், இங்கேயே தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம், ஒன்றும் கிடைக்கல. சற்று ஆழமாக கொண்டு உங்கள் வலைகளை போடுங்கள். கிறிஸ்துவ வாழ்வு ஆழத்திற்கு கொண்டு போய் ஆண்டவனுடைய அருளிலும் அன்பிலும் வாழ்கிற வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வு. அத்தகைய ஆழமான கிறிஸ்துவ வாழ்வில் தான் பிறரன்பு, இறையன்பு, பிறர் சிநேகம், பிறரை கண்டித்து திருத்துதல், பிறரை நல்வழிப்படுத்துதல், பிறரை ஆண்டவனின் வழிக்கு கொண்டு வருதல், பிறர் நல்வழி காணுவதில் இறைவனுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் கண்டுகொள்ளுதல், இத்தனை பண்புகளையும் ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையிலே கண்டுகொள்கிறான் அல்லது அனுபவிக்கிறான். இயேசுவினுடைய முதலாவது படிநிலை எப்படி திருத்துவது என்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையினுடைய பல சமயங்களில் முயற்சிகளை எடுப்பதில்லை. முயற்சிகளை எடுப்பதற்கு முன்னால் நாமே பல முடியாத காரியங்களை சொல்லி நமது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அநேக சமயங்களில் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய செயல்பாடுகளுமே முட்டுக்கட்டைகளாக இருக்கின்றன. முதல் படிநிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரன் உனக்கு எதிராக குற்றம் செய்தால் தனிமையில் அவனை திருத்து. தனிமையில் ஒரு கூட்டி விளம்பரப்படுத்தி விமர்சனப்படுத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் தூற்றிவிட்டு அவனை போய் திருத்துவதில் எந்த பிரயோஜனம் இல்லை, எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன் வழக்கு செய்வதை இடக்கை அறியாது இருக்கட்டும். எதுவுமே விளம்பரத்திற்காக, விமர்சனத்திற்காக, ஆர்ப்பாட்டத்திற்காக செய்கிற எந்த பிறரன்பு செயலும் ஒருவேளை அவனுக்கு அந்த நேரத்தில் தற்புகழ்ச்சியும் தற்பெருமையும் பெற்று தருமே தவிர நிரந்தர ஆசீர்வாதத்தை பெற்று தராது. அதனால தனிமையில் அவனை திருத்துகிற முயற்சியில என்ன நடக்கிறது, இவன் யாருக்கிட்டையும் அந்த குற்றத்தை சொல்வது கிடையாது, அவனை பற்றி யாரிடமும் இகழ்ச்சியா பேச முடியாது, அவனுக்கும் இவனுக்கும் இருக்கின்ற உறவு பலப்படும், உறவு பலப்படும். தனிமையில வந்து ஒருவர் செய்கிற தவறை சுட்டி காட்டி அவனை நல்வழிப்படுத்தி ஒண்ணு உள்ளத்தின் ஆழத்தில நான் அவனை தனிமையில் திருத்தினால் நிச்சயமாக அவன் மீண்டும் அந்த தவற்றிலிருந்து அந்த குற்றத்திலிருந்து திரும்பி வந்து என்னோடு மட்டும் ஒப்புரவாக மாட்டான், ஆண்டவனோடு ஒப்புரவாகுவான் என்ற உயர்ந்த சிந்தனை அந்த மனிதனுக்குள் இருக்கும். திருத்துகிற மனிதனுக்குள் இருக்கும், திருந்துகிற மனிதனுக்குள்ளும் இருக்கும்.
எனவே ஆண்டவர் ஒரு முதல் படியாக, கிறிஸ்து வாழ்க்கையினுடைய முதல் படியாக நாம் போய் திருத்துகிற கடமை கிறிஸ்துவ வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் உண்டு, ஒவ்வொருவருக்கும் உண்டு. கிறிஸ்துவ வாழ்வினுடைய விசுவாசமும் கிறிஸ்துவ வாழ்வினுடைய பிறரன்பு செயலும் ஆலயத்தில் முடிந்து விடுகிற செயல்கள் அல்ல. அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய செயல்கள். திருத்திப்பாரு, முதல் முயற்சி நீ போய் எடுந்த அவனுக்கு, அவன் வந்து நான் இப்படிலாம் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஆலோசனை சொல்ல சொல்ல ஆண்டவர் சொல்றார், நீ போ, நீ படியிறங்கி போ, நீ கீழிறங்கி போ, நீ உன்னுடைய நிலையிலிருந்து கீழிறங்கி போ, உன்னுடைய சகோதரின் நிலையிலிருந்து பார்த்து அவனோடு அமர்ந்து பேசி உறவாடி அவனுக்கு சிறிது சிறிதாக விளக்கி சொல்லி அவனுடைய பாவத்தினுடைய அவனுடைய குற்றத்தினுடைய கனாகனத்தை மனம் புண்படுத்தாமல் காயப்படுத்தாமல் மனத்தை கீறி புண்ணாக்காமல் திருத்துகிற ஒரு உயர்ந்த மனப்பாங்கு இயேசுவினுடைய திருத்துகிற முயற்சியினுடைய முதல் படி. ஒருவேளை இதில் நீ வெற்றி காணாமல் போகலாம். நம்ம செய்யறதெல்லாம் சில சமயத்தில் நம்ம ஜபங்கள் நிறைய கொண்டு வந்து வைப்போம் மாதாகிட்ட, இயேசு ஆண்டவர்கிட்ட நிறைய வைப்போம், இதை செய்யுங்க அதை செய்யுங்க, எங்களுக்கு குடும்பத்துக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க. பல சமயங்கள் நம்முடைய எல்லா ஜபங்களும் கேட்கப்படாது, எல்லா ஜபங்களும் கேட்கப்படாது பல சமயங்களில் என்றால் ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு கைமாறு கொடுக்கவில்லை என்று அர்த்தமல்ல. இன்னும் நம்மை ஜெபிக்க நம் கடவுள் தூண்டுகிறார், நம்முடைய ஜபத்தின் ஆழத்திற்கு நாம் போகவில்லை என்பதை கடவுள் உணர்த்துகிறார். அதுதான் பல சமயங்களில் இரண்டாவது படிநிலையில். ஒருவேளை தனிப்பட்ட உன்னுடைய முயற்சி தோல்வி அடைந்திருக்கலாம், மனந்தளர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னுடைய நோக்கமெல்லாம் உன்னுடைய அயலானுடைய தவறை சுட்டி காட்டி அவனை நல்வழி திருத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். மீண்டும் இரண்டு பேர் கூட்டிக் கொண்டு சென்று அவனை திருத்த, அப்பையும் இரண்டு மூன்று பேர் கூட்டிட்டு போகணும், அவனை இழுத்துட்டு வந்து நடுவீதியில் உட்கார வச்சு திருத்தி அவனை அவனுடைய பெயரை கெடுக்கிற அந்த முயற்சி அல்ல. அவன் தனித்திருக்கிறான். ஆனால் உன்னை போன்ற எண்ணம் நல்லெண்ணம் கொண்ட, உன்னை போன்ற அடுத்தவனும் உயர வேண்டும் என்கின்ற அந்த நல்லெண்ணம் கொண்ட, அவனும் திருந்தி நல்லவனாக வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்ட அந்த இரண்டு மூன்று பேர், அவர்களை சேர்த்து கொண்டு அந்த மனிதனை திருத்துகின்ற முயற்சியில் ஈடுபடு. நிச்சயம் வெற்றி கொடுக்குங்கிறார், நிச்சயம் வெற்றி கொடுக்குங்கிறார் ஆண்டவர். பாருங்க, முடிஞ்சிரும், திருந்திடுவான். இந்த படிகளுக்கு நாம் கடந்து போவதில்லை பல சமயங்கள்ல. ஏன் அப்படின்னா அந்த இரண்டு பேருடைய எண்ணமும் முதல் மனிதனை திருத்த முயற்சிக்கிற எண்ணமும் ஒன்றாக இருந்தது, ஒன்றாக இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் சரியாயிரும், கைகூடும், ரெண்டு பேர் மூணு பேரை கூட்டிட்டு போயிட்டு திருத்தி அந்த மனிதனை நல்வழிப்படுத்த வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த மனிதன் திருந்துவான். கடந்து போகிறார் மூன்றாவது படிநிலைக்கு ஆண்டவர் இயேசு. ஒருவேளை அந்த மனிதன் கேட்காமல் போனால், அந்த மனிதன் மனவருந்தாமல் போனால், அந்த மனிதன் இந்த இரண்டு பேருடைய நல்ல அறிவுரைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாமல் போனால் என்ன செய்வது? உயர்ந்த நிலையில் இருக்கிற கிறிஸ்துவ வாழ்வின் புண்ணியங்களுக்கு ஊற்றாய் இருக்கிற, கிறிஸ்துவ வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற திருச்சபையிடம் போய் சொல். எங்கேயும் அந்த மனிதன் அங்க போய் சொல்லு, ஊதல் ஊர்ல சொல்லு, வீதியில சொல்லு, உன்ன ஊரக்குட்டி இல்ல. ஆண்டவர் திருத்துவதில் கூட ஒரு மென்மையான அணுகுமுறையை கையாண்டு அதை கிறிஸ்துவ வாழ்வில் கற்றுக் கொடுக்கிற தெய்வம். போய் சொல்லு, திருச்சபையிட்ட சொல்லு, திருச்சபை அவனை அழைத்து திருத்தும். நிச்சயம் திருச்சபை சொல்லி மனமாறாத கிறிஸ்துவர்கள் அல்ல, திருச்சபை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை திருந்தாத கிறிஸ்துவர்கள் இல்லை. எப்போ வேணாலும் ஒரு மனுஷனுக்கு மனமாற்றத்தை கொடுப்பார் ஆண்டவர். எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு மனிதன் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து திருந்தி இயேசுவிடம் வருகிற பொழுது, திருச்சபையிடம் வருகிற பொழுது, எப்பொழுதுமே திருச்சபையினுடைய கதவுகளும் இயேசுவினுடைய மனக்கதவுகளும் திறந்தே இருக்கும். ஒருவேளை அந்த திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிட்டால் அப்பொழுது அவனை விட்டுவிடு, புறையினத்தான் போல இருக்கட்டும். மூன்றாவது முயற்சி. இந்த மூன்று முயற்சியில எல்லாம் முடிஞ்சிடும் என்றுதான் இயேசு சொல்லுகிறார். இந்த மூன்று முயற்சிகள் முடியாது என்றது, மூன்று படிநிலைகள்ல எதுவுமே முடியாது என்று இயேசு சொல்லவில்லை. இந்த இந்த மூன்று முயற்சிகளுக்குள், திருத்துகின்ற முயற்சிகளுக்குள் எல்லாம் முடிஞ்சிடும். அவன் மீண்டும் அவனுடைய வாழ்வை புதுப்பிச்சுக்குவான், அவன் மீண்டும் அந்த பழைய வாழ்க்கையை தூக்கி எறிகிற மனசை இந்த முயற்சிகள் அவனுக்கு பெற்றுத்தரும். இந்த முயற்சிகளுக்கு எது அடிப்படையா இருக்கணுமா? நற்செய்தியினுடைய முடிவு அருமையா சொல்லுகிறது, உங்களில் இருவர் மூவர் மனமுத்து கேட்கின்ற எந்த கருத்துகளும் ஜெபங்களும் பிதாவாகிய சர்வேஸ்வரனால் கேட்கப்படும்.
இருவர் மூவர் என் பெயரால் எங்கு கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். ஜெப உணர்வோடு, ஜெப சிந்தனையோடு, விசுவாச உணர்வோடு ஒரு மனிதனை திருத்துகிற முயற்சியில் வெற்றி மட்டுமே கிடைக்கும், தோல்வி இல்லை. ஆமென். அன்பு இருக்கும் இடத்திலே தீமைக்கு இடம் கிடையாது என்று சொன்ன நம் ஆண்டவர், அந்த நன்மையே உருவான ஆண்டவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை எடுத்து சொல்லி மன்றாடி ஜெபிப்போம். இஸ்ரேல் மக்களுக்கு காவலாளியாக எசேக்கியேலை ஏற்படுத்தியவரே, எங்களை பாதுகாக்க திருச்சபை தலைவர்களை தந்துள்ளீர். எமது திருச்சபை பணியாளர்கள் காட்டும் வழிகளை பின்பற்றி எங்களது பாவ வழிகளை விட்ட கன்று மீட்பை பெற்றுக் கொள்ள இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பில் கடன்பட்டிருங்கள் என்றவரே, இவ்வுலகில் அன்பிற்காக இயங்கும் அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள், முதியோர்கள், நோயாளிகள், மாற்றுத் திறனாளிகள் அனைவருக்கும் எங்களால் இயன்ற அன்பு செயல்பாடுகளால் உதவிகரம் நீட்டிட இறைவாமை மன்றாடுகிறோம். என் பெயரால் கூடியிருப்போர் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று வாக்களித்தவரே, இன்றைய ஞாயிறு வழிபாட்டில் ஒன்றாக கூடி வந்துள்ள எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி மனமகிழ்வான வாழ்வை பெற்றிட மகிழ இறைவாமை மன்றாடுகிறோம். பிறரின் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்பவரே, எங்களுக்கு எதிராக எங்கள் சகோதர சகோதரிகள் செய்யும் குற்றங்களை மன்னித்து அவர்களை முழுமையாக அன்பு செய்யும் தாராள உள்ளத்தை எங்களுக்கு தந்திட இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு நான் எல்லாம் கொடுப்பேன் என்று மொழிந்த அன்பு இறைவா, இதோ நம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்த ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும்
எங்கள் ஆண்டவரும் திருமகனமாக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையின் உண்மையான அர்ப்பண வாழ்வுக்கு அமைதிக்கும் ஒற்றாக இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்று உமது மகத்துவத்திற்கு உகந்த ஆராதனை புரிய அருள்தாரும். இப்பலியை ஒப்பு கொடுப்பதற்காக ஒன்றிணைந்து வந்துள்ள நாங்கள் எங்கள் வாழ்வில் ஒருமனப்பட்டிருக்க செய்தருள்ளோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றோ வாழும் எல்லாவள்ள இறைவோ, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து தொடக்கத்திலிருந்த நிலைக்கு எங்களை மீண்டும் உயர்த்தினார்.
பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தான். சாவி நின்று உயிர் தெழுந்து முடிவில்லா வாழ்வுக்கு வழிவகுத்தான். தந்தையே அவரும் இடமின் நேரி வந்து வான்மீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். இவ்வாறு எங்களுக்கு புது வாழ்வு தந்தார். ஆகவே தூதர்களோடும் புனிதரின் பெரும் திரளோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ் பண்ணி செய்து முடிவென்றே பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. எழும்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் அது திருப்பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமண் கொண்டதிலே காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிறள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்ததை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். சுவாசத்தின் மறை பொருள் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை விண்ணேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கு நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். மது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கிரளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நிறைவேற்றிக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும்
ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீ தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னி மரியால், அவருடைய கனவ புனித சூசையப்ப, உம்முடைய புனித அப்போசல மறைசாட்சிய மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணுலகத்துக்கு உரிமையாளராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கிறோம். இறைவா, எங்களை மூடு ஒப்புரவாக்கும் இபலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் போது திருச்சபை உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் ஆனந்தராயர் என ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய மக்களை தயவாய் மூடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் அரசியல் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு மாட்சிமையை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவள்ள இறைவனாகிய தந்தையே உயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழோ மாட்சியோ என்றது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கழுக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. அரசு வல்லமையோ
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மத திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவன். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரடி எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், என் ஆன்மா குணமடையும். உணவினால் ஊட்டம் அழிக்கின்றே, இப்பெரும் கொடைகளை பெற்றுக் கொள்ள நாங்கள்
எமதனையற்ற அன்போடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு திறந்த மனதோடும் துணிவோடும் உமக்கு என்றும் சான்று பகர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் தந்தை மகள் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.